எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போறது நெய்யப்பம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நீங்க எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கூட பிரஸ் பண்ணுங்க. நாங்க எப்ப புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். நெய்யப்பம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வெல்லம் கரைய வச்சு எடுத்துக்கலாங்க. இது வந்துட்டு 200 கிராம் வெல்லம் புடி மாதிரி பண்ணி வச்சிருக்கிறேன். தண்ணி ஊத்திட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்தளவுக்கு போதுங்க. வெல்லம் கரைச்சாச்சுங்க. நெய்யப்பத்துக்கு நான் அரிசி மாவு 1 கப்பு போட்டுக்கிறேங்க. மிக்சியில் சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசி மாவுக்கு 1/4 கப்பு மைதா போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்தாச்சுங்க. நான் கரைச்சி வச்ச வெல்லம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. நெய்யப்பத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். வெல்லம் தண்ணி எல்லா தண்ணியுமே சேர்த்துருக்குறேங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம இதுக்கு 1/4 கப்பு ரவை சேர்த்துக்கலாங்க. வறுக்காத ரவைங்க. நீங்கள் வறுத்த ரவை வேணும்னாலே சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு குட்டி குட்டியாக நறுக்குன்னா தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன், சோடா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. சேர்த்துன உடனே கொஞ்சம் கெட்டியாகுங்க. ரவை கொஞ்சம் தண்ணி இழுக்கும். இன்னும் கொஞ்சோண்டு வெல்லம் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இது 20 நிமிஷம் ஊற விடணுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறமா எடுத்து பார்த்து தண்ணி பத்தலைன்னா வெல்லம் தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. 1/2 மணி நேரம் ஊறுட்டு நம்ம மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். அப்புறமா சுட்டு எடுத்துக்கலாங்க. நெய்யப்பம் நம்ம மிக்ஸ் பண்ண மாவு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. கொஞ்சம் கெட்டியாயிருந்துச்சு. இருந்த வெல்லம் தண்ணி ஊற்றிட்டேன் நான். சுடுறதுக்காக எண்ணெய் வச்சுட்டேங்க. ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ நெய்யப்பம். ஒன்றா தாங்க ஊற்றி எடுக்க முடியும் பாருங்க. இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கணுங்க. இந்த சைடு நல்லா வேவுட்டுங்க. சைடு வேகிறதுக்கு 1 நிமிஷம் ஆகுங்க. அப்புறமா அந்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். 1 சைடு வந்துடுச்சுங்க. இன்னொரு சைடு பாருங்கள். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள். வெந்து எந்த அளவுக்கு வந்துருக்குது. நல்லா புசு புசுன்னு வருங்க. நெய்யப்பம் 2 சைடும் வந்துடுச்சுங்க பாருங்கள். எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இன்னொரு நெய்யப்பம் ஊற்றுறது காட்டுறேருங்க. இன்னொன்று ஊற்றிக்கலாங்க. அது ஊற்றுனதுக்கப்புறம் வெந்து மேலே வந்துடுங்க 1 சைடு. அப்போவும் நம்ம கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணுங்க. 1 நிமிஷம் ஆகும். இந்த நெய்யப்பமும் 2 சைடு வெந்துடுச்சுங்க. எடுத்துக்கலாம். எல்லா நெய்யப்பமும் இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் நம்மளோட நெய்யப்பம் ரெடி ஆகிடுச்சிங்க. புட்டு காட்டுறோம் பாருங்கள். எவ்வளோ நல்லா வந்திருக்குது பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்கள் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. வேற ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். வணக்கங்க. எங்கள் சேனலில் வர ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே ஷேர் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள்.